Welcome to TechApps Tamil. In this video, we will talk about iOS 17. Apple introduced 10 hidden features in this video. Apple WWDC, you can tell us 10 hidden features in iOS 17. So, if you want to go to the video, channel, subscribe to our channel. Like this video. And in this video, sponsored by UPDF software. UPDF is an all-in-one PDF editor software. It's a wonderful UI and there tabs. இந்த UPDF கூடவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ க்ளவுட் ஸ்டோரேஜும் கொடுக்குறாங்க. சோ நீங்க டைரக்டா எவ்வளவு பெரிய PDF ஆ இருந்தாலும் ஒரு லிங்க் மூலமா யாருக்கு வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சாஃப்ட்வேர்க்கான லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் அந்த லிங்க கிளிக் பண்ணி இந்த UPDF எடிட்டர் ப்ரோ அப்படிங்கற சாஃப்ட்வேர் நீங்க பர்சேஸ் பண்ணும்போது 80% ஆஃப் உங்களுக்கு கிடைக்கும். சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். Okay guys, iOS 17 இருக்கக்கூடிய first hidden feature பாத்தீங்கன்னா நமக்கு வால்பேப்பர்ல இருக்கு. ஒரு சில வால்பேப்பர் ஆட் பண்ணிருக்காங்க. முன்னாடி நமக்கு அஸ்ட்ரானமிக்கு கீழ பாத்தீங்கன்னா எர்த் அண்ட் மூன் மட்டும் தான் இருந்துச்சு. பட் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் வரைக்கும் நமக்கு ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபுல் சோலார் சிஸ்டம் இது நமக்கு ஆல்ரெடி iOS 16ல இருக்கு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஹிடன் ஃபீச்சர் எங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஃபீச்சர் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சரும் கூட. உங்களோட ஐபோனோட பாஸ்வேர்டு இன் கேஸ் நீங்க மறந்தீங்க அப்படினா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து வேற பாஸ்வேர்டு என்டர் பண்றேன். சோ ஒரு கட்டத்துக்கு மேல என்னோட ஐபோன் பாத்தீங்கன்னா லாக் ஆயிடும். அண்ட் இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து புதுசா ஃபகாட் பாஸ்கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீவியஸ் பாஸ்வேர்டு, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணியிருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு புது பாஸ்வேர்டை செட் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரை பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட பழைய பாஸ்வேர்டு, அதாவது இந்த பாஸ்வேர்டு செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று வச்சிருந்தீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறேன். அண்ட் கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா புது பாஸ்வேர்டு எனக்கு செட் பண்ணி ஒரு 72 hours மட்டும்தான் எனக்கு இந்த ஃபீச்சர் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஃபீச்சர் ஒர்க் ஆகாது. இப்போ நான் என்னோட புது பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த புது பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் செட் ப்ரீவியஸ் பாஸ்கோட், அதே பாஸ்கோட கூட நீங்க செட் பண்ணலாம். இப்போ அதே பாஸ்கோட வந்து செட் பண்றேன். சோ அவ்வளவுதான், எனக்கு இப்போ பாஸ்வேர்ட் வந்து செட் ஆயிருச்சு. இப்போ நான் உள்ள போயிரலாம். அண்ட் ஓகே கைஸ், இப்போ மூணாவது ஃபீச்சர் பாத்தீங்கன்னா அகைன் நமக்கு வால்பேப்பர்ல தான் கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த மாதிரி போர்ட்ரேட் வால்பேப்பர் செட் பண்ணீங்க அப்படினா இந்த இடத்தை மட்டும் நமக்கு இப்போ ப்ளர் பண்றாங்க iOS 17ல. எதுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா அந்த லுக்க கொண்டு வரதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கிளாக் எல்லாம் தெளிவா தெரியணும், மேல இருக்கக்கூடிய பேட்டரி பர்சன்டேஜ் எல்லாம் தெளிவா தெரியணும் அப்படிங்கறதுக்காக பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜ் ஒரிஜினலா எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத காட்டுறேன். இப்படி தாங்க ஆக்சுவலாக இருந்துச்சு. இந்த க்ளவுட்லாம் நல்லா தெரியும். பட் ஆக்சுவலாக நான் இந்த வால்பேப்பர் செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்த பிளர் பண்ணி அப்படியே டிம் பண்ணிட்டாங்க, இந்த கிளாக் தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் ஓகே கேஸ் பாருங்க, நெக்ஸ்ட் நாலாவது ஹிடன் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ட்ரோல் சென்டரில் புதுசாக ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல் சென்டரில் வேறு எந்த சேஞ்சுமே பண்ணல, இந்த ஒரே ஒரு ஆப்ஷனை ஆட் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக ஆப்பிள் வாட்ச் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை லொக்கேட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஆக்சுவலாக அதை கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்பிள் வாட்ச்சில் வந்து சவுண்ட் ப்ளே ஆகுது. ஸோ இந்த ஒரு புது ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு iOS 17ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஸ்பாட்லைட் சர்ச் இனிமேல் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பாட்லைட் சர்ச்சில் இனிமேல் நீங்கள் செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் உங்களால் சர்ச் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லொக்கேஷன், ஆட்டோ பிரைட்னஸ் இந்த மாதிரி விஷயங்களையும் உங்களால் சர்ச் பண்ணி அப்படியே நீங்கள் இனேபிள் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வைஃபை அப்படின்னு டைப் பண்ணுறேன் பாருங்க, எனக்கு இங்கேயே டேரக்டாக ஆப்ஷன் வந்துருச்சு. இதில் நான் ஜஸ்ட் இனேபிள் பண்ணிக்கிறதோ டிசேபிள் பண்ணிக்கிறதோ பண்ணிக்க முடியும். அண்ட் இது இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வாய்ஸ் மெமோஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன், என்னால் டேரக்டாக அந்த ஆப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அசஸும் பண்ணிக்க முடியும். டேரக்டாக என்னால் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த பழைய ஆடியோ என்னால் ப்ளே பண்ணி கேட்டுக்க முடியும் ஸ்பாட்லைட் சர்ச்லேயே. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்லைட் சர்ச்சை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் iOS 17ல இது ஒரு பெஸ்ட் ஃபீச்சராக நான் பார்க்குறேன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் iOS 17ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டிங்ஸ்க்குள்ள இந்த பாஸ்வேர்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள பாஸ்வேர்ட் ஆப்ஷன் இருக்கும், இதுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளீன் அப் ஆட்டோமேட்டிக்லி அப்படின்னு வருது. உங்களோட ஓடிபி, அதாவது வெரிஃபிகேஷன் ஓடிபி உங்களுக்கு வருதுன்னா அதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும் iOS 17ல. இது ரொம்பவே ஒரு நல்ல ஃபீச்சர். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஏழாவது ஹிடன் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேமரா ஆப்புக்குள்ள, ஸோ கேமரா ஆப்புக்குள்ள நம்மளுக்கு ஒரே ஒரு புது ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஏதாச்சும் ஃபோட்டோ இல்லை வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளால அந்த லெவல் வந்து பார்த்துக்க முடியும். கரெக்டான லெவலில் தான் எடுக்கிறோம். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வருது பாருங்க ஐஃபோன் ஸ்க்ரீனில். இந்த லைன் வந்து நம்மளுக்கு இப்போ iOS 17ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டெலாம் பல வருஷமாக இருக்குது.
பட் இதை எப்படி இனேபிள் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் கேமரா போய்க்கோங்க. கேமராக்கு கீழே வந்துட்டீங்க அப்படின்னா லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஆப்ஷன் இருக்கும். இதை இனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா ஆப்புக்குள்ள அந்த லெவல் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அண்ட் இப்ப எட்டாவது ஹிடன் ஃபீச்சர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டிங்ஸ்ல பிரைவசி அண்ட் செக்யூரிட்டியில கீழே வந்துட்டீங்க அப்படின்னா சென்சிட்டிவ் கண்டென்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சர் ஆக்சுவலா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏதாச்சும் சென்சிட்டிவ் கண்டென்ட் உங்க போன்ல வச்சிருக்கீங்க இல்ல பாக்குறீங்க, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு நியூடு போட்டோ வந்து நீங்க உங்க போன்ல வச்சிருக்கீங்க இல்ல ஒரு வீடியோ வந்து பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த போட்டோ அண்ட் வீடியோ வந்து பிளர் பண்ணிடும், iOS 17 பிளர் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி ஆப்பிள் சொல்றாங்க. இது வந்து அண்டர் 18 இருக்கக்கூடிய சில்ட்ரன் ஸ்கேல நீங்க போனை கொடுக்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஓகே கேஸ், இப்ப நெக்ஸ்ட் ஒன்பதாவது ஃபீச்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெதர் ஆப்ல. சோ வெதர் ஆப்ல இனிமேல் நீங்க ப்ரீவியஸ் டேக்கான வெதரையும் உங்களால பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சண்டே நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன், சாட்டர்டேக்கான வெதரையும் என்னால பாத்துக்க முடியும். ப்ரீவியஸ் டே ஒரு நாள் முன்னாடி வெதர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மட்டும் என்னால iOS 17 பாத்துக்க முடியும். அண்ட் ஓகே கேஸ், இப்ப லாஸ்ட் பத்தாவது ஹிடன் ஃபீச்சர் பாத்தீங்கன்னா சஃபாரிக்குள்ள நம்மளுக்கு சஃபாரி ஆப்பே கம்ப்ளீட்டா ரீடிசைன் பண்ணிருக்காங்க iOS 17ல. பட் இதுல ஆட் பண்ண ஒரு முக்கியமான ஃபீச்சர் பாத்தீங்கன்னா நீங்க பிரைவேட் டாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா iOS 17ல பிரைவேட் டாப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு லாக் ஆயிருக்கும். இன்கேஸ்ல அந்த டாப்ஸ் எல்லாம் பாக்கணும் அப்படின்னா நீங்க ஃபேஸ் ஐடி வச்சு அன்லாக் பண்ற மாதிரி இருக்கும். அன்லாக் பண்ணா மட்டும்தான் உங்களால அந்த பிரைவேட் டாப்ஸ்க்குள்ள என்டர் ஆக முடியும். இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். நம்ம போன்ல பிரைவேட்டா தேடிட்டு இருக்க ஒரு விஷயத்த வேற யாராச்சும் ஜஸ்ட் அந்த சஃபாரி ஆப்ப கிளிக் பண்ணாங்க அப்படின்னா உள்ள நேரா பிரைவேட் டாப்புக்குள்ள தான் போவோம். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோமோ எல்லாத்தையும் பாத்துருவாங்க. பட் இப்ப இதுக்குள்ள நம்மளுக்கு ஃபேஸ் ஐடி இன்டகிரேட் பண்ணிருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல ஃபீச்சரா நான் பாக்குறேன். அண்ட் அவ்வளவுதான் கேஸ் iOS 17ல இருக்கக்கூடிய 10 ஹிடன் ஃபீச்சர். அண்ட் இன்னுமே நிறைய ஃபீச்சர் பாத்தீங்கன்னா iOS 17ல இருக்கு. இன்னும் நிறைய ஹிடன் ஃபீச்சர்ஸுமே இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் இன்னொரு ஃபுல் வீடியோல கவர் பண்றேன். அண்ட் அது எல்லாத்தையுமே நீங்க பாக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. அண்ட் ஓகே கேஸ், மீண்டும் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். We'll be right back.